ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸோட டிஷர்ட்டில் வந்து ஜெர்சி நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து ஏன் அவங்க சூஸ் பண்ணாங்க, அது என்ன ரீசன்னால வந்து சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பரடா அப்படின்ற அணியில் வந்து கேப்டனாக இருந்தாங்க. அப்போ அண்டர் 16 போட்டியில் வந்து 228 ரன் அடித்தாங்க. அந்த 228 ரன் வந்து டாப் ஸ்கோராக இருந்ததுனால அதை வந்து தன்னோட டிஷர்ட்டில் ஜெர்சி நம்பராக வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஹர்பஜன் சிங்கோட பர்த்டே வந்து 3 அதனால் வந்து அவங்களோட டிஷர்ட்டில் 3 அப்படின்ற ஜெர்சி நம்பர் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வின், இவங்களோட ஃபேவரட் நம்பர் வந்து 9, இன்னொன்று ஸ்கூல் ரோல் நம்பரும் வந்து 9, அதனால் 99 அப்படின்னு அவங்களோட டிஷர்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவோட லக்கி நம்பர் வந்து 12. இது சென்னை சூப்பர் கிங்ஸில் ஐபிஎல்ல இருக்கும் போது வந்து அவங்களோட டிஷர்ட்டில் இருக்கும். இதுவே இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பர்த்டே டேட் ஆஃப் பர்த் வந்து 6/12/1988. இது ஃபுல்லாக கூட்டிங்க அப்படின்னா 44 வரும். 4+4 அப்படின்னு கூட்டி 8 அப்படின்ற இந்தியன் டீம்ல அவங்களோட டிஷர்ட்டில் 8 அப்படின்ற ஜெர்சி நம்பர் வந்து இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரஹானே. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க சூஸ் பண்ண நம்பர் வந்து 9. ஆனால் இவங்க நிறைய பிளேயர்ஸ் வந்து 9 நம்பரை சூஸ் பண்ணதுனால இவங்க 2+7 27 வச்சுருப்பாங்க. ஏன்னா 2+7 கூட்டினா 9 வரும். இந்த நம்பரை ரஹானே டிஷர்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தவான் வந்து 25 அப்படின்றது வந்து டிஷர்ட்டில் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த 25 அப்படிங்கிறது வந்து லக்கி ஃபேமிலி நம்பர் அவங்களோடது. அதுவும் இல்லாமல் தவானோட மகள் வந்து பிறந்த டேட்டும் வந்து 25, அதனால் வந்து அந்த 25 ஜெர்சி நம்பராக வச்சுக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இவங்களோட லக்கி நம்பர் வந்து 9. ஆனால் நிறைய பிளேயர்ஸ் வச்சுருக்கிறதுனால அவங்க மதர் வந்து சூஸ் பண்ண நம்பர் 45. ஏன்னா 4+5 கூட்டினா 9 வரும். இந்த 9 நம்பர் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி 45 அப்படின்றத ரோஹித் சர்மா ஜெர்சி நம்பராக வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யுவராஜ், இவங்களோட பர்த்டே டேட் வந்து 12, அதனால் இவங்க வந்து 12 அப்படின்னு வந்து ஜெர்சி நம்பராக வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, அவங்க அப்பா இறந்த டேட் வந்து 18, அதனால் வந்து இந்த நம்பரை டிஷர்ட்டில் வச்சுருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா தோனி, இவங்களோட பர்த்டே டேட் வந்து 7 July, அதனால் இவங்க டிஷர்ட்டில் 7 ஜெர்சி நம்பர் வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.